குடிக்கிறது இல்லைங்களா? பாருங்க, ஹாய் கைஸ், வணக்கம். நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் போதமலை. இப்போ அந்த போதமலை ஏரியாக்குள்ளே தான் இருக்கிறோம். பாருங்கள் சுற்றி எப்படி இடம் பாருங்கள். புதுசாக பெஞ்ச மலைக்கு அருவியில் வந்து தண்ணி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ், இந்த ஹைடன் ஃபால்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பல பேர்த்துக்கு தெரியாது. ராசிபுரம் புதுப்பாளையம் கல்லாங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு தான் வந்திருக்கிறோம். அருவிக்கு போதைமலை. அந்த இது வழியாக உள்ள உள்ளே போய் பார்ப்போம். சுற்றி இடம் வந்து பாருங்கள். இந்த மலைக்கு மேலே பல கிராமங்கள் இருக்குது, அதாவது பல வீடு கோவில் எல்லாமே இருக்குது. நம்ம அங்கே போகிறதில்ல, டைம் ஆயிடும். ஸோ அதனால் அந்த மினி ஃபால்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம திரும்பி வந்துடுவோம். இப்போ பிளாக் ஆயிடுச்சா? அரை மணி நேரம் போகணும் நாங்கள், அரை மணி நேரம். வாங்க, தண்ணி ஈரப்பதமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போவோம். ஆகிய பாருங்க, இங்கே சுற்றி திறமை இல்லை. வந்தால் ஒரு குரூப்பாக வாங்க. நான் பாருங்க, ஈரப்பதையை பிடிச்சி போக வேண்டாம். ஆ, தண்ணி இருக்குது. ஃபேன் ஷர்ட் டேமேஜ் எல்லாம் உள்ள இருக்குது. இதோட பிளாக்கு பிளாக் ஆயிடுச்சு.
எப்பா திரும்ப போயிடலாமா, கண்டினியூட்டி பண்ணலாமா? நல்லா மேய்ச்சிட்டு ஆட்டுக்குட்டியில் குடிக்கிட்டு வந்துன்னு நினைக்கிறேன். தண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கமாக வந்துட்டோம். பாருங்க மாடு இருக்குது, மாட்டை பார்த்துட்டு வந்த உடனே வந்திருப்போம். பாருங்க இதெல்லாம் மலையில் இருந்து கோயில் மாடுங்க வேடிக்கைதான் பார்க்கும். இதெல்லாம் கோயில் மாடுகள், நம்மளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு கொஞ்சம் சைலண்டா போங்க. பாருங்க இந்த மாடுகள்லாம் வந்து போதும், ஒரு மாடு முட்டினா போதுமே. பாருங்க உண்மையிலுமே போதை மலையில் தடம் மாறிட்டோம். ஓ இதில் வந்துருக்கணும். பாருங்க ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு தடம் கண்டுபிடிச்சிட்டோம். கொல்லிமலை ஆகாய கங்கை போகும்போது கூட இவ்வளோ ரிஸ்க் எடுக்கல, நீட்டாக தடம் போட்டிருந்தாங்க. நான் பாருங்க ஃபால்ஸ் தெரியலன்னு சொல்ல வந்தேன். இல்லை இல்லை கரெக்டு தான், கரெக்டு தான், தண்ணி வர பாதை. பாருங்க கேக்குது கேக்குது. பாருங்க இங்க ஒரு ஹைடன் ஃபால்ஸை தேடி வந்துட்டோம். எங்க மாதிரி லூட் மாதிரி வேண்டுமா? ரைட், இதாங்களா? ஹாய் கைஸ், ஓரளவுக்கு பக்கமா வந்துட்டோம். பாருங்க தண்ணி சவுண்ட் ரொம்ப நேரமே கேட்குது, பட் எந்த இடத்துன்னு தெரியல. இந்த மலையோட பேர் போதமலை. போதமலை ட்ரக்கிங் நம்ம ராசிபுரம் கல்லாங்குளம் அருகில் உள்ள ஒரு
பிரசித்தி பெற்ற மலை. இங்கே வந்து தடுப்பு போகிறது இன்னும் அவ்வளோ சிறப்பாக அமையல. பட் இன்னமும் இந்த கிராம மக்கள் வந்து மலை மேலே வாழ்ந்துட்டுருக்காங்க. வரும் வழியில் பார்த்துருப்பீங்க ஆடு மாடு மலைக்கே உரிய ஒரு தோணியோட. ஆக்சுவலி வர்றதுக்குள்ள உங்களோட ஃபேன் ஷர்ட் ரெண்டுமே டேமேஜ் ஆயிடும். நீங்கள் என்ன தான் பார்த்து வந்தாலும் பாருங்க கீழே குடிச்சு போகிற மாதிரி இருக்கு. வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்குது. ஈஸ்வரா பாருங்க முன்னாடி கொஞ்சம் தண்ணி வருது. பாருங்க வாவ் எவ்வளோ க்ளீனாக அட்டகாசமாக இருக்குது. பாருங்க சுத்தமான ஒரு நீர் மேலையா. பாருங்க குடிக்கிறது நீங்களா. பாருங்க தரிசனம் பண்ணணும். வாங்க இதுக்கு மேலே போகணுமா இந்த இடத்துல. சிலம்பிக்கூடும்
பாரு மேலே கருப்பு கலந்துக்கு சிலந்தி ஆட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, இருக்கிற தலைமை என்ன ஏறுதிடு, தள்ளுடு தள்ளுடு. பாதை வந்து கொஞ்சம் வித்தியாசமான பாதைகள் சிலந்தி இருக்குது. தூரவா அதே மாதிரி, இந்த மாதிரி ஒரு பசுமையான இடத்துக்கு வரும்போது அந்த இடத்த டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பொருளோ. இங்கே பாருங்கள், இது மலை மேலே போகுது நம்ம அந்த கிராமத்தில் இருக்கிற மலை மேலே கிராமம் அதுக்கு போகுது என்னமோ. தண்ணி சத்தம் வரலாம் தான் கேட்குறேன், குருவி சத்தம் தான் கேட்குது. நம்ம டயர்டுங்க, இங்கே போனப்போ அது ரூட்டு மாதிரி போயிட்டோம். ஸோ இடத்த பார்க்க முடியல, பார்க்கலாம் இன்னொரு நாள் பார்ப்போம். ஆக்சுவலி இன்னொரு ரூட்டு தேர்ந்தெடுத்து நாங்கள் கிளம்பிட்டு வரோம். சத்தியமாக இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நான் வந்ததில் இது வரலாம். ஆல்மோஸ்ட் நம்ம தீபுரி வீடியோஸ் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நான் பண்ணல. பாருங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே வந்து இதுதான் தள்ளப்பட்டிருக்கு. இந்த போதமலை உண்மையிலுமே போதமலை தான், நம்மளை சுத்த வச்சிருச்சு. எங்களுக்கும் போதை தான் பட்டு இயற்கை போதை, இயற்கை என்னையை ரசிக்கணும் அப்படிங்கிற போதை. இயற்கையான பச்சை பசீர்னு ஒரு அருவி, வனவிலங்குகள் இதெல்லாம் பார்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதோட போதை தான் எங்களுக்கு. ஆக்சுவலி அப்பா இந்த இடத்துல படுத்து ஒரு ரிலாக்ஸாக நம்ம இந்த இது தண்ணி போகிற பாதையை வந்து பார்க்குறது எவ்வளோ வந்து ஒரு ரம்மியமான காட்சி தெரியுங்களா. இங்கே பாருங்க, நம்மளுடைய யூடியூப் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் அதுக்கு உண்டான தகவல் கிடைக்கும். இப்படி இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு தேவை, அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். நம்ம தீப்பொறி வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். உண்மையிலுமேங்க தண்ணி அட்டகாசமாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்கள் போதை மலைக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா, இல்லை இந்த தண்ணியை குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதற்கு முன்னாடி வந்தவர்கள் அவ்வளோதானே. வா, சூப்பர் சூப்பருங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ. ஹாய் கேஸ், நமக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. ஒரு 5 நிமிஷம் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறோம். போதமலைக்கு வந்து இந்த தண்ணி வந்து பல மூலிகை கடந்து வரனால மூலிகை நீர்னு சொல்லியிருக்காங்க. நான் சும்மா ஒரு வீடியோக்காக சொல்லலை, நீங்கள் உண்மையிலுமே இதை வந்து தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். இது வந்து ஒரு மூலிகை நீர் தான், இதை நம்ம குளிக்கிறது குடிக்கிறது அவ்வளவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹாய் யூஸ், குளியல் போட்டாச்சு. பாருங்க ஒரு சின்ன ஃபால்ஸில் திருப்தியாக குளிச்சாச்சு, போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள் இங்கே பல உயிரினம் இருக்குது, தாவரம் முதற்கொண்டு. அப்போ இங்கே ஒரு காளான், இது என்ன காளான்னு தெரியப்படுது, நல்லதாக கெட்டதா. பயணம் எளிதே நிறைவடைந்தது. இதுவரையில் ஓகே, வந்த வழி திரும்ப போகணும்னு நினைக்கும்போது ஆண்டவன் கொடுத்த ஒரு இயற்கை வரப்பிரசாதம், அதாவது என்னென்னா நல்ல காலம். இதை வந்து சமையல் பண்ணலாம். செயற்கை காலம் உடம்புக்கு நல்லதாக இருந்தாலும், அதுவும் தப்பு சொல்லலை, பட் இருந்தாலும் இந்த நல்ல காலம் அந்த காலத்தில் வந்து சும்மா ஒடி மழை பெய்யும்போது, அதாவது நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முடிச்ச காலம் அப்படிமாங்கிறாங்களே, அந்த மாதிரி மழை பெஞ்சாவே இந்த காலம் முளைக்கும். மழை காலத்தில் ஒரு 2 காலம் 3 காலம் இருந்ததுன்னா போதும், நீட்டாக நம்மளுடைய அம்மாக்கள் எல்லாமே அந்த காலத்தில் வந்து வணக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் இவ்வளோ மசாலா இத்தனை இதெல்லாம் கிடையாது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4-5 பொருள் இருந்திருக்கும். இந்த மாதிரி காளான் சிறு வயசில் நல்ல காளானை, இந்த மாதிரி சிறு வயசில் நல்ல காளானை வதக்கி சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, அதோடய டேஸ்ட் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
தவறினால் மாயம். தனியாக யாரும் வந்துடாதீங்க, வந்தால் ஒரு குரூப்போட வாங்க. ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்தால் தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தா இதோட தெரியும், வழி வந்து பல இடத்துல போகுது. பட்டு இருந்தாலும் மேலே மலை கிராமங்கள் இருக்குது, மூலிகை அதிகம் இருக்குது, மூலிகை அதிகம் இருக்குது, சிறு சிறு உயிரினங்கள் இருக்குது. நீங்கள் சிலந்தையை பார்த்துருப்பீங்க, அந்த சிலந்தையை பார்த்தாவே பயமாக இருந்திருக்கும். டக்கு டக்கு நாங்கள் ராங் ரூட்டு மாறி அங்கே மேலே போயிட்டோம். அதே மாதிரி என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, எந்த ஒரு நீர்நிலை அருவி அதை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கங்க. அதோடய ஆழம், அதோடய மண் தன்மை, ஏன்னா ஆழம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கண்ணுக்கு நல்லா அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் காலை வச்சிங்கன்னா புதை மணல் மாதிரி இருக்கும். புதைய மணல் மாதிரி இருக்கனால உங்களை இழுத்துட்டு போக சான்ஸ் இருக்குது. அதே அந்த இடத்துல நீர்நிலையை பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா அங்கே சுழல் இருக்கும், புதை மணல் இருக்கும், பாறைகள் இருக்கும், வழுக்கும். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு அபாயகரமானது இருக்குது. பார்க்குறதுக்கு எது அழகாக இருக்குது அது அபாயகரமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து பாதுகாப்பாக ஒரு முடிவெடுங்க. ஏஸ் வந்துட்டு பாருங்கள், நாங்கள் போன ரூட்டு ஒன்று, வந்த ரூட்டு ஒன்று. ஸோ நம்ம வண்டி நிறுத்திருக்கிறோம். எப்படிங்கண்ணா? தண்ணி பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு வருது, ரொம்ப அதிகம் இல்லை, ஓரளவுக்கு வருது.